ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீலாங்கரை கடலில் விழுந்த போர் விமான பாகங்களை ஆழ்கடல் நீர்மூழ்கி குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். நீலாங்கரை கடலில் கடந்த 1963 சிறிய ரக போர் விமானம் ஒன்று கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதன் பாகங்களை தேடும் பணியில் ஸ்கூபா டைவிங் பயிற்சியாளர் அரவிந்த் தலைமையிலான குழுவினர் 10 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் அரவிந்த் தலைமையிலான குழுவினர் நீலாங்கரை கடலில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்கடலில் தேடிய போது இந்த விமானத்தின் பாகங்களை கண்டறிந்துள்ளனர். அந்த காட்சிகளை பதிவு செய்த அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளனர். 1964 வந்துட்டு ஒரு சின்ன ஏர்கிராப்ட் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் சந்துரு அருண் திமுத் இந்த 4 டிரைவர்ஸும் என்ன பண்ண ட்ரை பண்ணு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். 20 நிமிஷத்துலேயே ஸ்பாட் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் உடஞ்சி பீஸ் பீஸா இருக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அப்படி இல்லை, முழு ஃபிளைட் அப்படியே இருக்கு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.